வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்தோட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் கண்டிப்பாக நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இல்லை, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டுள்ளதால் கண்டிப்பாக பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண் சான்றிதழில் ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 1-10 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அந்த 10ஆம் வகுப்புக்கான தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சான்றிதழில் அவங்களுடைய பயிற்று மொழியும் மென்ஷன் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது குறித்து இன்று வெளியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பள்ளிகளுக்கான பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளதால் பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ ஏற்கனவே 10th, 11th, 12th மாணவர்களுக்கான அந்த பாடத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் உறுதிப்பட வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தேர்வுகளை எதிர்கொள்ள ஏதுவாக பாடத்திட்டம் 35% to 50% வரை குறைக்கப்பட்டுள்ளது. எனவே நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடத்தப்படும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் மாணவர்கள் 1 to 10 வகுப்பு வரை எந்த பயிற்று மொழியில் படித்தார்கள் என்ற விவரம் குறிப்பிடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு கோரிக்கையுமே வச்சிருக்காரு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு நடப்பு கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கான அந்த மதிப்பெண் சான்றிதழில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பயிற்று மொழி விவரத்துடன் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வழங்க ஏற்பாடு. தமிழகத்தில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் 20% இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதன்படி ஒரு பதவிக்கு பட்டப்படிப்பு கல்வி தகுதியெனில் பட்டப்படிப்பை மட்டுமின்றி அதற்கு முந்தைய தகுதிகளான 10 மற்றும் +2 வகுப்புகளை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பயிற்று மொழி விவரத்துடன் கூடிய மதிப்பெண் சான்றிதழ் வழங்க தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராமா வர்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராமா வர்மா அனுப்பிய சுற்றறிக்கையில் 2021-22 கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் சான்றிதழில் மாணவர்கள் 1 to 10 வகுப்பு வரை எந்த பயிற்று மொழியில் படித்தார்கள் என்ற விவரம் வகுப்பு வாரியாக குறிப்பிட்டு வழங்கப்பட உள்ளது. எனவே தலைமை ஆசிரியர்கள் எமிஸ் தளத்தில் தங்கள் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 1 to 10 வகுப்பு வரையிலான வகுப்புகளை எந்த மொழியில் பயின்றனர் என்ற விவரத்தை தனித்தனியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்வுகள்துறை இயக்குனர் சேதுராமா வர்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 38 முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ மெயினாக 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் சான்றிதழ் வந்து வழங்கப்படும். அந்த மதிப்பெண் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 வகுப்பு வரை மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பயிற்று மொழியில் வந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக பள்ளி தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராமா வர்மா அவர்கள் 38 முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் நடத்த தான் வந்து பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயாராக ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. 11th இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் கண்டிப்பாக வந்து எளிமையான முறையில் தான் அந்த தேர்வுகள் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களிலிருந்தும் தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.